ரவிக்கண்ணா ரவிக்கண்ணா. என்னம்மா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா, ரேஷன் கடைக்கு போய் பொருளெல்லாம் வாங்கினோமாப்பா. அம்மா என்னால தான் முடியாதுமா, நானே இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கிறேன். அம்மா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ ஜாலியாக கிரிக்கெட் விளாட போனோம்மா. ஏம்மா இப்படி தான் பண்ணுறேன், இந்த இளவரசியை கூட்டின்னு போம்மா, அவள் ஃப்ரீயாக தானே இருக்கிறா. அம்மா என்னால தான் முடியாதுமா, நான் சின்ன பொண்ணுமா, எப்படிமா என்னால் தான் எத்தனை வர முடியும். நான் சும்மாவனா வரேன். யாருன்னா ஒத்தர்னாச்சு அம்மா கதை உதவி செய்றீங்களா? என்னம்மா அங்கே ஒரே சத்தமாக இருக்குது. இல்லைங்க, இன்னைக்கு சனிக்கிழமல ரேஷன் கடைக்கு போய் பொருளெல்லாம் வாங்கணும். இந்த பசங்கிட்ட போய் கேட்டால் யாருமே வர மாட்டேங்குதுங்க. நீங்கள் நச்சு வரீங்களா? பைப்பையா எடுத்துனோ, கஷ்டமாக இருக்கும். சரி வாமா, நானும் வரேன். நான் எனக்கும் இங்கேருந்து போர் அடிக்குது. சரி வாமா. சரி இருங்க, நான் போய் பையெல்லாம் எடுத்துனாரேன். சரிம்மா வாம்மா. பசங்களா நீங்க, நான் வெளிய போயிட்டோம்மா, வீடு பூட்டிக்கோங்க, பத்திரமா இங்கே இருங்க. சரிம்மா. அப்பா அடி, அப்பா வந்ததுனால நான் தப்பிச்சுமா, இல்லைன்னா எப்படி நினைச்சு என்ன கூப்பிட்டுருப்பீங்க? என்னங்க இவ்வளவு கூட்டமா இருக்குது? இனி சனிக்கிழமம்மா லீவ் இல்லை, ஆனால் தான் எல்லாரும் பொருள் வாங்க வந்துக்கிறாங்க. இன்னைக்கு தானே ஃப்ரீயா இருப்பாங்க. பிரகாஷ் பிரகாஷ், அட இது நம்மளோட ஃப்ரெண்டோட குரல் மாதிரியே இருக்குது. பிரகாஷ், நீயா பிரகாஷ்? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ஆமாம், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. சரி எப்படி இருக்கிற, நல்லா தான் இருக்கிறியா? ஆ நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற? ஆ நான் நல்லா தான் இருக்கிறேன். சரி உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுல, அப்படியே வா நம்ம பேசிக்கிட்டே என் வீட்டை காட்டுறேன். சரி இரு நான் சொல்லிட்டு வரேன். என்னங்க ராணியம்மா, இவன்தான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ரொம்ப நாளாச்சு, இப்போ தான் நாங்களே பார்த்து மீட் பண்ணி பேசுகிறோம். அவன் வந்து வீடை சுற்றி காட்ட கூப்பிட்றான், அதனால் ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். நீ போய் ரேஷன் கார்டில் பில்லு போடுறதுக்காட்டி நான் வந்துடுவேம்மா. ஒரே 10 நிமிஷம்தான், வீடை போய் காட்ட கூப்பிட்றான். சரி ரொம்ப நாளாச்சுல, அதை நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா. சரிங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்குங்க, ஏன்னா திடீர்னு லைன் கூட டக்கு டக்குன்னு எல்லாரும் வாங்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா நேரம் எப்படி ஆகும்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரமா வாங்குங்க. சரிம்மா சரிம்மா, நான் டைமுக்குள்ள, அதாவது 10 நிமிஷத்துக்குள்ள நான் வந்துடுறேம்மா. என்ன லைன் வர போது சீக்கிரமா போகுது, நீங்க சீக்கிரம் வாங்குங்க. ஐயோ லேட் ஆகணும், பயமா இருக்கே, பையன் வாங்கணும், என்ன போகுதுன்னு தெரியல. என்னக்கா இவ்வளோ லைனாக இருக்குது, எப்போலேருந்து இது கணிஞ்சு நம்ம போய் வாங்குறதுனே தெரிலக்கா. ஆமாம்மா, இன்னைக்கு சனிக்கிழமைல நிறைய பேர் வாங்க வந்திருப்பாங்க. ஆமாங்கக்கா, நிறைய பேர் வாங்க வந்திருப்பாங்க, லீவு நாளில், அதனால தான். ஆ சரிம்மா, லைன் வேறு சீக்கிரமாக எல்லோரும் வாங்கிட்டு போயினே இருக்கிறாங்களே. எப்போ அவர் வந்து தெரியலையே, டைம் ஆயிரும் போலக்கே அவர் வரத்துக்கு. இவரை நம்பினத்துக்கு என்னை தான் முதல்ல அடிச்சிக்கணும். சரி லைன் போத, நம்ம போய் பில்லு போட்டுருவோம். அவர் ஃபோன் பண்ணிடலாமா? நம்ம ஃபோனே பண்ணக்கூடாது, எப்படி கூட இருந்து கழுத்து எடுத்துட்டாரு, நம்ம ஃபோனே பண்ணக்கூடாது. சரி நம்ம பையனுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ ஹலோ, என்னம்மா ஃபோன் பண்ணிக்கிற? நான் வந்து கிரிக்கெட் விளாட போகிறேம்மா. நான் வரத்துக்கு நான் வந்து 1:30 வந்துடுவேம்மா, நான் மதியம் 1:30. இல்லைப்பா, அவங்க அப்பா வந்து ரேஷன் கார்டில் லைனில் நின்றுந்தாருப்பா, நானும் கூட தான் நின்றுந்தேன்னு. அப்பா அவங்க காலேஜ் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னாரு, இன்னும் வரவே இல்லைப்பா. நீ கொஞ்சம் வாப்பா, பையெல்லாம் ரொம்ப கனமாக இருக்குது, நீ வாப்பா. செல்லாம் செல்லாம் வாப்பா, ரவி
சொல்லும். என் செல்லனா செல்லம் தான், என் தான் என் ரவி சொல்லும் சொன்ன மாதிரி வந்துட்டான். வாமா போ, என் ஃப்ரெண்டு கிட்ட 10 நிமிஷம் தான் கேட்டுக்கிறேன், வாமா. அப்பா அடி, இப்போதான் எல்லா ரசல் பொருளும் வாங்கியாச்சு, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. எங்கம்மா அப்பா போனாரு, இவ்வளோ நேரம் ஆச்சு. தெரியலையப்பா, ஃப்ரெண்டு கூட போறேன்னு சொன்னாரு, என்ன தெரிஞ்சு அப்படியே அங்கேயே தூங்கிருப்பார் நினைக்கிறேன். அம்மா அப்பாக்கு நுகர் ஐசி பகாரம்மா, அப்பா எங்க இங்கே இருக்கிறாரு. என்னது அது, என் பேச்சு அடிபடுது? ஆமாங்க, உங்க பெருமையை பத்தி தான் நாங்க பேசி நிக்கிறோம். கோச்சிக்காதம்மா, நாங்கள் அப்படியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அவன் வீட்டை சுற்றி காட்டினா அதாம்மா டைம் ஆயிடுச்சு. இளவரசி அப்பாவுக்கு தண்ணி எடுத்துருவாமா? இந்தாப்பா தண்ணி. ரொம்ப நன்றிமா. நீங்கள் இந்த மாதிரி திரும்பி பண்ணாதீங்க, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, செய்ய முடியாதுன்னா அதை டேரெக்டாக சொல்லிடுங்க, இந்த மாதிரி தான் பண்ணாதீங்க. மன்னிச்சிருமா, இனிமேட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கே தெரியாமல் அவன் எதாச்சியாக வந்தான், அதனால தான்மா கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் நான். சரிங்க, வாங்க போய் சாப்பிடலாம். சரிம்மா, கொஞ்சமாக சாப்பாடு போடுமா, ஏன்னா அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டேன்ல. சரிங்க, வாங்க.